ஏன்னா பாஜக வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டே அதிமுகவை விமர்சிக்குது. அந்த அடிப்படையில் தான் அன்பர் ராஜா தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கிறார். அது சரிதான் நான் நினைக்கிறேன். அது அதிமுக தலைமை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. 70% இஸ்லாமியர் வாக்குகளும் கிறிஸ்தவர் வாக்குகளும் அவங்களுக்கு போயிடுச்சு. அந்த அட்வான்டேஜோட ரொம்ப ஃபோர் ஃப்ரண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அப்போ கூட அதிமுக போய் அவங்கள கேட்ச் பண்ணியிருக்காங்க. கூட்டணி விட்டு வெளியேறினாங்க. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தனியாக நிற்குவோம், ஆனால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதிமுக தலைமை சரியில்லைங்கிறாங்க. இவ்வளவுத்தையும் ஏன் கேட்டுட்டு சும்மா இருக்காங்க இவங்க? அதனால தான் திமுக என்ன பண்ணிச்சு, பாமக வெளியிலேயே நிறுத்தி திமுக விடுதலை சிறுத்தைகளை உள்ளேயும் கூட்டணிக்கு உள்ளேயும் பாமக கூட்டணிக்கு வெளியேயும் வைத்து இரண்டு பேரோடும் உறவு வைத்து ஒரே சமயத்தில் பயணிக்கக்கூடிய சாகசத்தை திமுக செஞ்சிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து ஒரு வழிகாட்டுதல் குழு உறுப்பினராக இருந்து பாஜகவுக்கு போனது, இது அதிமுகவுக்கு பின்னடைவு தானே? இல்லை, வழிகாட்டுதல் குழுவில் அவங்க ரொம்ப திறமையான முன்னணியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை போடுறதுக்கு தவறிட்டாங்க. அது ஒப்புக்கு ஒரு குழுவை அமைச்சாங்க. அதிமுகவை எப்படியாவது உடைக்கணும், சிதைக்கணும் அப்படின்னு பல வகைகளில் அவங்க முயற்சி நடத்திட்டுருக்காங்க. சசிகலா அம்மையார் கூட அவங்களோட தூண்டுதல் பேரில் தான் இவ்வளோ வேலையை செய்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. ஏற்கனவே அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இரு பெரும் சமூகங்களுக்குள்ளே சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அதை விட்டு வெளியில் வரணும். 4-5 மாவட்ட கவுன்சிலர் சேர்ந்து வந்திருக்காங்க. அதிமுக கையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சேர்மேனை திமுகவுக்கு வரும்போது அப்போ வந்து அதிமுக வந்து பலவீனமாகதா இல்லையா? எங்களை மாதிரி நீ அமைதி, அதே பாமக தனித்து போட்டிட்ட போது அதிமுக அமைதானே இருந்தாங்க. ஆமா, எப்படி அப்படிதான் ஆச்சு. அதனால ஒன்று ரெண்டு தான் புகழேந்தி சாரை வெளியேற்றின தப்புன்னு நான் நினைக்கிறேன். டைட்டில் டீட் அந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம், அந்த சந்தேகமே கிடையாது. ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க, அவங்க ரொம்ப பெரிய தொகையை கேட்குறாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, அதில் அவங்க கொடுக்க முடியாதுங்கிற நிலைக்கு வர்றாங்க. இப்படி பல தலைவர்களுக்கும் ரெண்டு நினைவிடங்கள் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏன் இருக்கக்கூடாது? வணக்கம் சார். வணக்கம் குகன், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குகன். சார், முதல் கேள்வி, அதிமுகவில் நடப்பது என்ன? முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களுக்கும் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர்களுக்கும் நேற்று நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு மோதல் நடந்ததாகவே செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மோதலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அன்வர் ராஜா அவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் முத்தலாக் சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட ரொம்ப தீவிரமான கருத்துக்களை முன் வச்சார். ஸோ பாஜக அவருடைய சிறுபான்மை பிரிவிற்கு தலைவராக இருக்கிறார் அவர். அவர் வந்து நீங்கள் பாஜக வந்து அவர் விமர்சிப்பதே கட்சி அனுமதிக்குது. அது ஒன்றும் அவருக்கு மேலே ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலை. அவர் நீங்கள் அப்படி பேச வேணாம் சொல்லலை. அதாவது அதிமுகவே பாஜக மேலே விமர்சிக்கிறத அன்வர் ராஜாவை ஆதரிக்கிறது, அன்வர் ராஜா ஆதரிக்கிறத அது ஒரு பகுதி போட்டுன்னு சொல்லி விடுறாங்க. ஆனால் சிபி சண்முகம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அது எப்படி அவர் தனிப்பட்ட கருத்துக்களை அந்த மாதிரி சொல்லலாம், கட்சி வந்து கூட்டணி வச்சுட்டு இருக்கும்போது எப்படி கருத்துக்களை சொல்லலாம்னு அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். அதில் கொஞ்சம் சலசலப்பு வந்துச்சு, அவ்வளோதான். அன்வர் ராஜாவும் நேரடியாக மோதிக்கல, கொஞ்சம் கூட்டத்தில் கொஞ்சம் அந்த கேள்விக்கு ஒரு சலசலப்பு இருந்துச்சு. இது அடிக்க பாய்ந்ததா அப்படி கூட ஒரு செல்விதெல்லாம் வந்திருக்கேன் காட்சிகளில். அதெல்லாம் சும்மா ஒரு சலசலப்பு ஏற்பட்டது, அவ்வளோதான். அதுதான் பத்திரிக்கையில் வந்த செய்தி. இந்த சலசலப்புக்கு மேலே அங்கே பொதுவாக வந்து அந்த கூட்டம் வந்து ரொம்ப அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்திருக்குது. மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே ஒருமித்த கருத்தோடு அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்கங்கிறது தான் முக்கியமான விஷயம். அங்கே வந்து வரப்போகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் என்ன வியூகத்தை அதிமுக கடைபிடிக்க வேண்டும், எப்படி வெற்றி கனியை தட்டி பறிக்க வேண்டும் என்பது குறித்து தான் பேசியிருக்கிறாங்க. மேஜராக அதுதான் பேசியிருக்கிறாங்க. அதில் ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பத்திரிகையில் வந்த செய்திகளில் உள்ள ஒன்று மாவட்ட செயலாளர்களிடையே கருத்து மோதல்களோ வேறுபாடுகளோ இருந்ததாக தெரியல. இந்த ஒரு விஷயம் வந்திருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் சி வி சண்முகம் அவர் சொன்னது சரியான நான் கொஞ்சம் கேள்வி எழுப்புகிறேன். ஏன்னா பாஜக வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டே அதிமுகவை விமர்சிக்குது. என்ன சொல்கிறாங்க அவங்க, அவங்க நீங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்படலை, நாங்கள் தான் செயல்படுறோம் சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டாவது இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம், திமுகவுக்கு எதிரின்னா சித்தாந்த ரீதியாக நாங்கள் தான், நீங்கள் இல்லை, அதிமுக இல்லை அப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அந்த கருத்துக்கு பேசும்போது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் எம்எல்ஏ அதிமுகலேருந்து ரொம்ப நீண்டகால தொண்டர், அவர் ரொம்ப கட்சியோட விசுவாசமாக இருந்தவர். அவர் திடீர்னு பாஜகவுக்கு போகும்போது கூட்டணியில் இருக்கும்போது பாஜக எப்படி அவரை ஏற்றுக்கொண்டது? அதுவாக அவராக போனாரா, அவரை வந்து இன்ட்யூஸ் பண்ணி
உள்ளே இழுத்தாங்களாங்கிற கொஸ்டின் இருக்குது. ஸோ அப்படின்னா ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளேருந்து ஒருத்தர் தன்னுடைய கட்சிக்கு வரும்போது அதை சேர்த்துக்கொள்வது நியாயமாங்கிற கொஸ்டின் வருது. அந்த அடிப்படையில் பாஜகவை விமர்சிக்க உரிமை வந்து அதிமுகவினருக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அன்வர் ராஜா தொடர்ந்து விமர்சனத்தை வச்சிட்ருக்கிறார். அன்வர் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவர் சிறுபான்மை பிரிவு தலைவராக இருக்கிறார். சிறுபான்மையினர் வந்து பாஜகவோட கூட்டணியை விரும்பலை. அதனால் அதுக்கான ஒரு எதிர்கருத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பேரலல் ட்ராக்கில் அது ஓடிட்டுருக்குது. அது சரிதான் நான் நினைக்கிறேன். அது அதிமுக தலைமை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. அதாவது உங்கள் பார்வையில் அதிமுக வந்து பாஜகவோடு தொடர்ந்து பயணிப்பது அதன் தோல்வியை தான் திரும்ப திரும்ப சந்திக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க? நிச்சயமாக நான் ஏற்கனவே இப்போ சொல்லலை, தேர்தலுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னேன். கருத்தை கேட்டாங்க என்கிட்ட, அதிமுக தலைமை ஒருத்தர் மூலமாக என்கிட்ட கருத்தை கேட்டாங்க. பல பேர்ட்ட கேட்டிருப்பாங்க, அதில் என்னட்டையும் கேட்டாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி வந்து அது தற்கொலைக்கு சமம்னு சொன்னேன். பாஜகவோட நீங்கள் போகிறதுனால சிறுபான்மை மக்கள் முழுவதுமாக திமுக போயிடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பாமகவோட நீங்கள் போகிறதுனால தலித்து உங்கள் பாரம்பரிய உங்களுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய தலித் மக்கள் பெரும்பகுதியினர் உங்களோட போயிடுவாங்க, குறிப்பாக வட மாவட்டங்களில் நான் சொன்னேன். அதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, 2021 தேர்தல் முடிவுகளில் எக்ஸிட் போலில் வந்த ரிசல்ட்ஸை வச்சு போலரைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, பெரிய அதிமுக இழப்பு என்ன ஏற்பட்டிருக்குன்னா தலித் வாக்குகள். வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 80% வாக்குகள் தலித் மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. 80% பேர் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க. அது பாமக கூட்டணி இருந்தனால பாமக இவங்க கிராமப்புறங்களில் தலித் மக்களுக்கும் வட மாவட்டங்களில் பாமகவுக்கும் கடுமையான மோதல் போக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து அதை அதிமுகவுக்கு போடாமல் திமுகவுக்கு வாக்களித்தாங்க. பெரிய டிசர்ஷன், நம்பர் ஒன் டிசர்ஷன் அது. ரெண்டு வந்து சிறுபான்மையினர் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால 70% அந்த பக்கம் போனாங்க, திமுகவுக்கு போனாங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து அதிமுக பெருமளவு பாதிச்சிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரெண்டு பேர் பெரிய பகுதி 80% 70% திமுகவுக்கு போன பிறகு திமுக எவ்வளோ அட்வான்டேஜ் பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்போ கூட மற்ற பிரிவினர் அதிமுகவுக்கு விரும்பி பெருமளவுக்கு வாக்களித்ததுனால அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடைவெளி என்பது வாக்கு விகிதத்தில் 3% தான் இருந்துச்சு. அவ்வளோ நெருக்கமாக போயிட்டாங்க. ஏன்னா முதல்ல பாருங்களேன், நீங்கள் திமுக ஸ்டார்ட் பண்ணும்போதே தேர்தல் ஆரம்பிக்கிற போதே அவங்க அட்வான்டேஜ் எங்கே இருக்குது, 80% தலித் வாக்குகளும் 70% இது இஸ்லாமியர் வாக்குகளும் கிறிஸ்தவர் வாக்குகளும் அவங்களுக்கு போயிடுச்சு. அந்த அட்வான்டேஜோடு ரொம்ப ஃபோர் ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அப்போ கூட அதிமுக போய் அவங்கள கேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய டிசர்ஷன் ரெண்டு இருந்த பிறகும் அவங்க போய் கேட்ச் பண்ணியிருக்காங்க. மூணாவது பெரிய டிசர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னேறிய ஜாதியினர், அந்த முன்னேறிய ஜாதியினர் பின்தங்கிய பிரிவினருக்கு அந்த இடபிள்யூஎஸ் கோட்டா 10% மத்திய அரசாங்கம் நிறைவேற்றினதை ரேட்டிஃபை பண்ணலை அதிமுக. அதை ஏற்றுக்கிறலை, சட்டமன்றத்தில் ரேட்டிஃபிகேஷனுக்கான சட்டத்தை கொண்டு வரலை. அதனால் 10% இடஒதுக்கீடை தள்ளி போட்டதுனால அதில் அந்த மக்களும் பெரும்பகுதியினர் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. மூணாவது பெரிய பகுதி சங்கு போயிருக்குது. இப்படி இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதை தவிர்த்த மற்ற பிரிவினரிடம் அதிமுக பெருமளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதுதான் அவங்களால அந்த கேப்பை எவ்வளோ க்ளோஸ் பண்ண முடிஞ்சு. ஸ்டார்டிங்லேயே கேப்பு வந்து ஒரு 80% கேப் இருக்குங்க. அதை ஸ்லோவாக பிக்கப் பண்ணி அதை நெருக்கமாக போயிருக்காங்க அதிமுக. அந்த அதிமுகவினுடைய மற்ற பகுதியினர் பிரிவினரிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கை அது காட்டுகிறது. சரி, இப்போ அதே சமயம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வழிகாட்டுதல் குழு தான் எல்லா முடிவையும் எடுக்கணும், அதே சமயம் அதிகபட்ச அதிகாரம் அந்த குழுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பேசினதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. அவர் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் இன்னொன்றும் சொல்லியிருக்கிறாரு. 11 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க உறுப்பினர்கள், 18 ஆக்கணும்னு இருக்கார். வழிகாட்டுதல் குழுவை எண்ணிக்கையை கூட்டணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது 100% கரெக்ட். நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுக வந்து தனித்துவமான தலைவர்கள் யாருமே இல்லை. ஜெயலலிதா அம்மையாரை போலவோ எம்ஜிஆர் போலவோ ஒரு பெரும் மக்கள் செல்வாக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்குள்ள ஆளுமை மிக்க தலைவர்கள் யாருமே அங்கே எமர்ஜ் ஆகலை. இரட்டை தலைமையை விரும்புகிறாங்க, ஆனால் ஒத்த தலைமையை அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறேன். ஒரு தலைமை என்பது அங்கே வருவதற்கு, இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்களே திமுகவில், அது மாதிரி ஒரு ஒற்றை தலைமை வருவதற்கான வாய்ப்பு அதிமுகவில் இல்லை. தனித்துவமான தலைவர்கள் அங்கே உருவாகலை. ஆனால் பலமிக்க தலைவர்களாக இருக்காங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ் சேரும்போது ஒரு பலமிக்க தலைவர்களாக இருக்காங்க. அது இரட்டை தலைமையாக மாறுது. இரட்டை தலைமையிலேயும் மோதல் முட்டல் போக்குகள் வர்றதுனால
இதை தவிர்ப்பு அதிமுகவினுடைய ஜீவிதமே எதில் இருக்குன்னா, உயிர்ப்பு எதில் இருக்குன்னா, அது எந்த அளவுக்கு உள்கட்சி ஜனநாயகத்தை விரிவாக்குதோ அதை பொறுத்து தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு வழிகாட்டுதல் குழுவை அவங்க சொன்னாங்க, அமைக்காமல் இருந்தாங்க அந்த டயத்தில், அமைக்கணுங்கிற நான் உறுதியாக அதுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை தவிர, கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் வாரிசு அரசியல் தான் இருக்குது. சர்வாதிகாரம், தனிநபர் ஆளுமை வந்து கையில் ஆட்சி இருப்பது என்பது, முழு அதிகாரம் இருப்பது என்பது, அது சர்வாதிகாரம் தான். ஆனால் அந்த சர்வாதிகாரம் தான் அதிமுகலாம் இருந்துச்சு, எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேயும் ஜெயலலிதா அம்மையார் காலத்துலேயும். இப்போ தான் அது சர்வாதிகாரமற்ற ஜனநாயக கட்சி, உட்கட்சி ஜனநாயகத்தை விரிவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி இருக்குது. மாற்று கருத்துக்களை வெளியில் சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறதுக்கான ஜனநாயக உரிமை இங்கே இருக்குது. சொன்னாலும் யாரும் வெளியில் போகிறதில்லை. மாணிக்கம்ங்கிற ஒருத்தர் போனதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது. ஒரு தனி மனிதனுடைய சரிவு வந்து இந்த பசீருங்கிறவர், அதெல்லாம் வந்து இப்போ திமுகலேருந்து ரெண்டு பேர் முக்கிய தலைவர்கள் பாஜகவுக்கு போனாங்க, போனாங்களா இல்லையா கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன், அதெல்லாம் வந்து அதனால் திமுக சரிஞ்சு போயிடுச்சு, இன்னும் ரொம்ப பேர் எங்கள்கிட்ட வருவாங்கன்னு பாஜக சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் அதுக்கு மேலே யாரும் போகலை. இப்போ இந்த மாணிக்கத்துக்கு பசீருக்கு பின்னாடி யாரும் வெளியே போக போகிறதில்ல. அப்படி ஒன்றும் அதிமுக விட்டு வெளியேறுவதற்கான சூழல் இருக்கதான் நான் நினைக்கல. ஏன்னா அதிமுக தோல்வி அடைஞ்சால் கூட, 10 ஆண்டுகளுக்கு ஆட்சி செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சால் கூட, அந்த தோல்விக்கு அதிமுக காரணமாக இல்லை. அதிமுகவுடைய செல்வாக்கு சரியில்லை, அது பெரிய அளவுக்கான ஒரு கௌரவமிக்க தோல்வியை தான் சந்திச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, அதனுடைய தோல்விக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் காரணம். எப்படி திமுகவுடைய வெற்றிக்கு கூட்டணி கட்சிகள் காரணமோ, அதே மாதிரி அதிமுகவுடைய தோல்விக்கு அந்த ரெண்டு கூட்டணி கட்சிகள் தான் காரணம். நான் சொன்னேன், நீங்கள் தனித்து நின்றிருந்தால் ஜெயிச்சிருப்பீங்க, ஆட்சியை பிடிச்சிருப்பீங்க. அங்கே தப்பு பண்ணிட்டாங்க மிகப்பெரிய, அதாவது அதிமுகவினுடைய ட்ரெடிஷனல் பாரம்பரியமான வாக்கு வங்கி எம்ஜிஆர் காலத்தில் வந்து தலித் மக்களுக்கு பாரம்பரியமான வாக்கு வங்கியை நீங்கள் பகைச்சிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போகக்கூடாது. அந்த வாக்கு வங்கிக்குள்ள மக்களுக்கு நேரெதிரான ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணி சேரும்போது, அவங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது, தைலாபுரத்துக்கு போய் அமைச்சர்களை அனுப்பிச்சு அவரை பேசுனது, அந்தளவுக்கு பாமகக்கு என்ன முக்கியத்துவம் தரணும்? 3 முறை போய் அமைச்சர்களை பேசுனாங்க, அவரை தாஜா பண்ணாங்க, 10.5% அறிவிச்சாதான் சொன்னாதான் வருவேன் அறிவித்தாங்க, கடைசி நேரத்தை அறிவித்தாங்க. இதெல்லாம் வந்து சேலம் மாவட்டத்தில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பதவி கொடுத்தாங்க, இன்னும் 3 மாவட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா துணை சேர்மன் கொடுத்தாங்க, எவ்வளவோ கொடுத்தாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அதை கொடுத்துருக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்ததுனால வன்னியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகத்தினர் இது ஏடிஎம்கே டிசைட் பண்ணிட்டாங்க, ஒற்றுக்கு விலகிட்டாங்க. அந்த அதுதான் அட்வான்டேஜ் டு டிஎம்கே. இப்போ பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்கிறாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு 9 மாவட்ட தேர்தல் வந்தப்போ, உள்ளாட்சி தேர்தல் வந்தப்போ, ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ணாங்க, தனித்து நிற்கிறேன்னு சொல்லி டிஎம்கேவோட அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்க, திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்க. தனிச்சு நிற்கிறாங்க, அவங்க தனிச்சு நின்னாங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் போனாங்க சொல்லி, தனிச்சு நிற்கிறதே அவங்களுக்கு லாபம், சேர்ந்து நின்றுந்தால் அந்த 7 மாவட்டங்களில் அதிகமான இடங்களை அதிமுக பாமக கூட்டணி பெற்றிருப்பாங்க. அதான் அச்சப்பட்டுச்சு திமுகவை அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு, அச்சப்பட்டாங்க, தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை 140 மாவட்ட கவுன்சிலர்களை 138 எல்லாத்துக்குமே காரணம் வந்து எல்லாம் அந்த அளவுக்கு வெற்றி வர்றது காரணம் பாமக டெசர்ட் பண்ணது தான். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதிகள் வரும்போது சேர்ந்துருந்தா இன்னும் அதிக இடங்களை அவங்களும் பிடிச்சிருப்பாங்க, அதிமுகவும் பிடிச்சிருக்கும். அவங்க ஏன் வெளியே போனாங்க அந்த நேரத்தில், கூட்டணி விட்டு வெளியேறினாங்க. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நான் தனியாக நிற்குவோம், ஆனால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதிமுக தலைமை சரியில்லைங்கிறாங்க. இவ்வளவுத்தையும் ஏன் கேட்டுட்டு சும்மா இருக்காங்க இவங்க? நீங்கள் நான் என்ன சொன்னேன், நீங்கள் எதிர்வினை ஆற்றணும் கூட்டணியிலேருந்து. இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் வந்து வேணும்னா வெளியேறிப்பீங்க, என்ன வேணும்னா வேணான்னா வெளியே நிற்பீங்க, வேணும்னா உள்ளே வருவீங்க. உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் இது என்ன சந்தமடமா எங்கிறது? நாங்கள் உங்களுக்கு கதவை இறுச்சி சாத்திட்டோம், நீங்கள் இனிமேல் என்றைக்கு என் கூட்டணி எங்களோட வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லணும். என்ன பிரச்சனை இருக்குன்னா, பாமக இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு போக முடியாது. அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் பாமக அந்த கூட்டணிக்குள்ளே போக முடியாது. அதனால தான் திமுக என்ன பண்ணிச்சு, பாமக வெளியிலே நிறுத்தி திமுக விடுதலை சிறுத்தைகளை உள்ளேயும் கூட்டணிக்குள்ளேயும் பாமக கூட்டணிக்கு வெளியேயும் வைத்து இரண்டு பேரோடும் உறவு வைத்து ஒரே சமயத்தில் பயணிக்கக்கூடிய சாகசத்தை திமுக செஞ்சிட்ருக்குது. அதான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படி நடக்கும், அதான் நடக்கும், அதான் நடக்கும் நிச்சயமாக. அது ஆனால் அந்தளவுக்கு இது பாமக செல்வாக்குள்ள பகுதிகள் அங்கே அதிகமாக இருந்துச்சு, மெஜாரிட்டி இருந்துச்சு அந்த 9 மாவட்டத்துக்கு நடக்கும்போது.
இப்போ நகர்ப்புறத்தில் வந்து வரும்போது பாமக செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் பாமகவுடைய இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக சந்தர்ப்பவாத நிலை எடுக்குது, அதை எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி தான் அதிமுகவை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் தீவிரமாக அதை பற்றி பேசுனீங்கன்னா, உங்களுக்கு எதிர்வினை ஆட்டினீங்கன்னா, நிச்சயமாக தலித் வாக்குகள் திரும்ப உங்கள்கிட்ட வருவாங்க. இப்போ செங்கோட்டையனோட கருத்துக்கு நம்ம அந்த வழிகாட்டுதல் குழு வந்து அமைக்கணும் தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும், அதை விரிவுபடுத்தணும் சொன்னதும் கரெக்டு. செங்கோட்டையன் சொன்னது 18 நபர்களை கொண்டதாக மாற்றணும். அந்த வழிகாட்டுதல் குழுக்குள்ளே தான் இவங்கெல்லாம் வரணும். யார்? எடப்பாடியார், ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்கெல்லாம் கூட அதுக்குள்ளே வரணும். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பு அந்த பதவியே தூக்கிட்டு வழிகாட்டுதல் குழு, அது இருக்கட்டும், அது தனியாக இருக்கணும், அது எப்பயுமே தேவைப்படுது, அது சட்டப்படி அது தேவை. அது அதே சமயத்தில் வழிகாட்டுதல் குழுவில் அவங்க இருந்தால் தான் அதை வழிகாட்ட முடியும். ஸோ வழிகாட்டுதல் குழு வந்து முடிவெடுத்துச்சுன்னா அதில் முரண்பாடுகள் வருவதற்கு தவிர்க்க முடியும், ஒரு ஒருமித்த கருத்து கட்சிக்குள்ளே உருவாக்க முடியும், பறந்துவிட்ட ஜனநாயகத்தை கட்சிக்குள்ளே கட்ட முடியும், உள்கட்சி ஜனநாயகம் மேலோங்கி இருக்கும். இப்போ இந்தியாவுக்கே அது உதாரணம், முன்னுதாரணமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ வழிகாட்டுதல் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவில் மாணிக்கம் இருந்தார், சோழவந்தான் தொகுதி முன்னாள் இருந்தார். இப்போ அவர் வந்து ஒரு வழிகாட்டுதல் குழு உறுப்பினராக இருந்து பாஜகவுக்கு போனது, இது அதிமுகவுக்கு பின்னடைவு தானே? இல்லை, வழிகாட்டுதல் குழுவில் அவங்க ரொம்ப திறமையான முன்னணியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை போடுறதுக்கு தவறிட்டாங்க. அப்போ ஜாதி வாரியாக கொடுத்தாங்க, ஜாதி வாரி பிரதிநிதித்துவம் மாதிரி கொடுத்தாங்க. அது ஒப்புக்கு ஒரு குழுவாக அமைச்சாங்க. அதை வந்து ஒரு சிரத்தையோட மிகவும் ஜாக்கிரதையாக, அதுதான் கட்சியினுடைய தலைமை என்பதை உணர்ந்து அந்த தலைமை பங்கு ஆற்றக்கூடியவங்களை அதில் கொண்டு வந்து வைக்கணும். அதை செய்ய அதிமுக தலைமை தவறிச்சு. ஏதோ ஒரு ஒப்பீட்டுக்கு ஒரு ஒப்புக்கு அதை அமைச்சாங்க. அதில் தான் இந்த மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் அதுக்குள்ளே வந்துடுறாங்க. சாதாரண ஆட்கள் இந்த மாதிரியான காரியங்களில் அவங்களை ஈர்ப்பது என்பது பாஜக விரும்பி அதிமுகவை எப்படியாவது உடைக்கணும், சிதைக்கணும் அப்படின்னு பல வகைகளில் அவங்க முயற்சி நடத்திட்டுருக்காங்க. சசிகலா அம்மையார் கூட அவங்களோட தூண்டுதல் பேரில் தான் இவ்வளோ வேலையை செய்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. நான் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறேன். அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும்போது அவங்க சொத்துக்களை எல்லாம் இப்போது கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட அவங்க சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுடைய எல்லா அசைவுகளையும் அவங்க அடக்கிட்டாங்க. இந்த நிலைமையில் அவங்க சொல்கிறது தான் சசிகலா அம்மையார் கேட்குறாங்க. உடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க மூலமாக ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாக உடஞ்சிச்சின்னா ஏதாவது ஒரு ஒரு குரூப்பை தன்னோட இணைச்சிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. கடுமையான முயற்சி பாஜக எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களை, தகுதியுள்ள நபர்களை நியமிச்சிருந்தால் கண்டிப்பாக அதிமுக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிற கேள்வி என்னென்னா, அப்போ வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், இன்னும் பலர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க, முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட. அப்போ அவங்களாம் வந்து தகுதி இல்லாதவங்களா? அந்த பதவி அவங்கள நான் சொல்லலை. அதுக்கடுத்து போகும்போது அடுத்த கட்டத்தில் நமக்கு பேர் தெரியாதவங்க ரொம்ப பேரை சேர்க்குறாங்க, சாதாரண ஆட்களை சேர்க்குறாங்க. அந்த மாதிரி வந்தவர் தான் மாணிக்கம். அவங்களெல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஜாதி அடிப்படையில் கொஞ்சம் கொடுத்தது, பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்கிறது நல்ல விஷயந்தான். அதை வந்து எல்லா ஜாதிக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தா அது சரியாக இருக்காது. இல்லை, எல்லா ஜாதிக்கும் கொடுக்கறது தானே சமூக நீதி. சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு இல்லை, இங்கே கட்சியில் நிர்வாகிகள் மத்தியில் இடஒதுக்கீடு தர முடியாது. இல்லை, ஏற்கனவே அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இரு பெரும் சமூகங்களுக்குள்ளே சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதை விட்டு வெளியில் வரணும். அவங்க இப்போ கொங்கு பகுதியில் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மற்ற பகுதிகளில் அவங்க வீக்காக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. தேவர்கள் மத்தியில் அவங்க குளத்துரிமையான கொஞ்சம் அவங்க இப்போ கூட அங்கே தான் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த பகுதியில் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஜாதிகள் பூராமே 60-70% அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. தேவர்கள் சசிகலா அவங்க எதிர்த்து நின்னாலும் அவங்க வந்து அமமுக கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்காங்க. 68% தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வந்து அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க 2021 தேர்தலில் கூட. இன்னும் கூட சொல்ல போனால் நீங்கள் ஏராளமான இடைநிலை ஜாதிகள் பூராமே அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இல்லாட்டி அதிமுக பெரிய இழப்பு சந்திச்சிருக்கோம். அது கெயின் பண்ணதுக்கு காரணம் அது. இன்னொன்று அந்த அவங்க கொடுத்த 4.5 ஆண்டுகள் நல்லாச்சு ஒன்று காரணம், முக்கிய காரணம். எடப்பாடி ஆட்சி நல்லாச்சு, நல்லாச்சு நிச்சயமாக. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை விட நல்லாச்சு. நான் எப்பயுமே இல்லை, காமராஜருக்கு அடுத்து கூட சொல்லுவேன், நான் ஒரு நல்லாட்சியை கொடுத்தாங்க.
அது மிக சிறந்த செயல்பாடு இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து அதிமுகவிலிருந்து பல தலைவர்கள் வந்து நீக்கப்படுறாங்க. பஷீரா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து பெங்களூர் நீக்கப்படலை, அங்கே போயிட்டாங்க, பெங்களூர் புகழேந்தி, அதற்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல தலைவர்கள். அதே சமயம் இப்போ அதிமுக விட்டு நிறையா தலைவர்கள் வெளியேறுது, அக்கட்சிக்கு பின்னாடி தானே. யார் ரொம்ப பேர் போயிருக்காங்க பெங்களூர் புகழேந்தி அவரை வந்து நாமக்கல் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சுமதி அவர்கள் வந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க, நாலஞ்சு மாவட்ட கவுன்சிலரோட சேர்ந்து வந்திருக்காங்க. அதிமுக கையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சேர்மேனை திமுகவுக்கு வரும்போது அப்போ வந்து அதிமுக வந்து பலவீனமாகுதா இல்லையா? ஆட்சியில் இருக்கிறப்ப திமுகலேருந்து பல பேர் அதிமுகவில் சேர்ந்தாங்க. அதிமுகலேருந்து நீங்கள் பார்த்தீங்க, திமுக இருக்க பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் திமுகவுக்கு போனவங்க தான். இன்றைக்கி இப்போ ஏராளமான தலைவர்கள் இங்கேருந்து போனவங்க தான் அங்கே முக்கிய பதவியில் இருக்கிறாங்க, கடைசியாக செந்தில் பாலாஜி உட்பட. இதனால் அந்த கட்சி அன்றைக்கி போயிடுச்சா அந்த அளவுக்கு? செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறமே நாலு சீட்டுமே அடிச்சிட்டாங்களே கரூரில். கரெக்டுங்க, அந்த செந்தில் பாலாஜி போகிறது வந்து அதிமுக இழப்பு. செந்தில் பாலாஜி இவங்க அகாமடேட் பண்ணியிருக்கணும், பண்ணலை, இவங்க அதில் பிரச்சனை இருந்துச்சு இவங்களுக்குள்ள, அதனால் அவர் போயிட்டார். அதே தங்க தமிழ் செல்வன் இங்கே வரேன்னு தான் சொன்னார் அவர். இவங்க அது மாதிரி பல பேரை அகாமடேட் பண்ணுறதுல அதிமுக தலைமையில் பிரச்சனை இருக்குது, தவறிடுச்சு, தவறு பிரச்சனை இருக்குது, தவறி இருக்கிறாங்க, அது தவறு. புகழேந்தியெல்லாம் வெளியேற்றினது ரொம்ப தவறு, அவர் ஒன்றும் பெருசாக பேசியில்லை. பாமக எதிராக அதிமுக விமர்சிக்கும் போது எதிர்வினை ஆற்றினார், எதிர்வினை ஆற்றக்கூடாதுங்கிறாங்க. எங்களை மாதிரி நீ அமைதி, அதே பாமக தனித்து போட்டிட்ட போது அதிமுக அமைதியானே இருந்தாங்க. ஆமாம், எப்படி அப்படி தான் ஆச்சு. அதனால் அவர் பண்ணது சரிதான், அவரை வெளியேற்றினாங்க. இது மாதிரி சில வெளியேற்றங்கள் தான், ஒன்று ரெண்டு தான் புகழேந்தி சாரை வெளியேற்றினது தப்புன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி சில பேர் போகிறதுங்கிறது நடக்குங்க. ஆளுங்கட்சிக்கு சில பேர் எப்பயுமே தாவுவாங்க, இது வந்து எல்லா காலத்தையும் நடக்குது. அதிமுக ஆட்சி நடந்தப்போ அதிமுக எம்ஜிஆர் பதவிக்கு வந்து என்ன பண்ணாங்க, திமுகவில் முன்னாள் அமைச்சர் பூரா இங்கே வந்தாங்க, எம்ஜிஆர் கேபினெட்டுக்குள்ளே வந்தாங்க. திமுக பலவீனமாச்சு, அதனால் ஆகாது. அது வந்து கேடர்ஸ் அங்கே அதில் தான், தொண்டர்கள் அதில் தான் இருக்காங்க, பிடிப்போடு இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் அதிமுக தொண்டர்களும் பிடிப்போடு தான் இருப்பாங்க. அவங்க அப்படி ஒன்று தொண்டர்கள் போயிட மாட்டாங்க, தலைவர்கள் சில பேர் வேலை போகலாம், அது சில பேர் தாங்க. பெரிய அளவுக்கு எக்ஸோடஸ் நடக்கலை, நடக்காது. ஒரு எம்எல்ஏ கூட போகல பாருங்கள் இது வரைக்கும், சிட்டிங் எம்எல்ஏ யாராவது போனாங்களா? 65 பேரில் ஒருத்தரோட போகல. அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இபிஎஸ் ஓபிஎஸ் வழிகாட்டும் குழு யார் கையில் அதிமுக அதிகாரம் இருக்குது இன்னைக்கு? இப்போ யார் கையில் இருக்குன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் கையில் தான் இருக்குது. வழிகாட்டுதல் குழுவினுடைய கையில் அது போகணும். இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேர் அதாவது ஒப்புக்குன்னு அந்த குரூப் இருக்கு. ஆமாம், அதான் நான் சொல்லிட்டேன் முன்னாடி. இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருமே வந்து வழிகாட்டுதல் குழுவை வழிநடத்தி செல்ல வேண்டும், அந்த குழுவினுடைய முடிவுகளுக்கு தங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்க தான் தலைமையில் இருக்கிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. அது ரெண்டு பேருடைய இரட்டை தலைமை என்பது தொடரும். அதே நேரத்தில் அந்த வழிகாட்டுதல் குழு என்ற கூட்டு தலைமையும் பரிணமிக்கும், பரிணமித்து வரணும். அப்போ தான் அதிமுக உயிரோடு இருக்க முடியும், உயிர்ப்போடு இருக்க முடியும். அதிமுகவுடைய ஜீவிதம் அந்த ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு பரவலாக்க கட்சிக்குள்ளே பரவலாக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதை நான் இப்போ சொல்லலை, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். சார், ஜெயலலிதா இல்லத்தை அரசுடைமை ஆக்கியது செல்லாதுன்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஒரு அரசியல் விமர்சகராக இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? எங்கே இப்போ அந்த அதுக்கு சொந்தக்காரங்க தீபக் தீபிகாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. டைட்டில் டீடில் இப்போ சொல்லும்போது அவங்க தான் செகண்ட் கிளாஸ் வாரிசுதாரர்கள்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு. அந்த டைட்டில் டீட் அந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அரசாங்கம் அதை நினைவிடமாக ஆக்கும்போது அவங்களோட பேசுகிறாங்க, ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்க, அவங்க ரொம்ப பெரிய தொகையை கேட்குறாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, அதில் அவங்க கொடுக்க முடியாதுங்கிற நிலைக்கு வர்றாங்க. அப்போ அரசாங்கம் அதை நினைவிடமாக மாற்றணும் பொது நலன் கருதி அப்படின்னு சொல்லி அவங்க அக்யூசேஷன் ஆக்ட் இருக்குது, சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க அதை கையகப்படுத்துகிறாங்க. சட்டப்படி தான் அது பொது நலன் கருதி இருக்கணும், அது பொது நலனுக்காக இருக்கணும், அதுதான் அந்த அங்கே. அதில் என்ன சொல்லுது உயர்நீதிமன்றம், நீங்கள் பொது நலன் சொல்கிறதுங்கிறது அவங்க ஏற்றுக்கிறல. ஜெயலலிதா இல்லத்தை வந்து நினைவிடமாக மாற்ற வேண்டியது ஒரு தேவை இல்லை, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு நினைவிடத்தை கடற்கரையில் நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க, இது தேவையில்லைங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது அந்த சட்டத்தை கையகப்படுத்தி, நில கையகப்படுத்தும் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான தேவை இதில் இல்லைங்கிறாங்க. பொதுநலன் அப்படி ஒரு பொதுநலன் இல்லைங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறதுல இங்கே எதுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, நினைவிடம் ரெண்டு இடத்துல வேணுமான்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு அவருடைய வீடு, வாழ்ந்த வீடு நினைவிடமாக இருக்குது, அவருக்கு பெரிய நினைவிடமும் எழுப்பப்பட்டிருக்குது.
அண்ணாவுக்கு நினைவிடம் சென்னையில் எழுப்பப்பட்டிருக்கு. அவருடைய வாழ்ந்த வீடு பூர்வீக இடம் காஞ்சியில் அவருடைய நினைவிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி பல தலைவர்களுக்கும் ரெண்டு நினைவிடங்கள் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏன் இருக்கக்கூடாது? அந்த நினைவு இல்லம் என்பது, அவங்க வாழ்ந்த இல்லம் என்பது எங்களுடைய தெய்வீக இடங்களுக்கு அப்படின்னு அதிமுககாரங்க நினைக்கிறாங்க. அது அவங்க அதை வச்சு பண்ணுறாங்க. அதை வந்து உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிறல. உயர்நீதிமன்றம் முன்வைத்த வாதம் சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. இதுவரை உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.